ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். புத்தாண்டு பிறந்தாச்சு, அடுத்தது தையும் பிறந்து அடுத்த ஒரு லாக்டவுனையும் சந்தித்து போய்கிட்டே இருக்கோம். பிப்ரவரி மாதம் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நிச்சயம் வந்து எல்லா எண்காரர்களுக்குமே 1 முதல் 9 வரைக்குமான எண்கணித எண்களில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு எண்காரர்களுக்குமே இதில் வந்து நல்லது நடந்துராதா அல்லது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துராதா அப்படிங்கக்கூடிய ஒரு முனைப்புங்கிறது, ஒரு ஏக்கம்ங்கிறது இருக்கவே செய்யுது. அது கண்டிப்பாக பூர்த்தியாகும், இந்த வருட இறுதிக்குள் பூர்த்தியாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்லி துவங்குகிறேன். வழக்கம் போலவே இந்த பதிவிலும் இந்த மாத பலன்கள் பதிவிலும் உங்களுடைய பிறந்த தேதி எண்கள் அடிப்படையில் மட்டும் அல்லாமல் ராசியின் அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்தே சொல்வதாக இருக்கேன். ஸோ அந்தந்த ராசிக்காரர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். கூடுதலாக இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்குவது பற்றி ஒரு சில குறிப்புகள் இருக்கும். உங்களுடைய பெயருக்கு உங்கள் பிறந்த தேதி கூட்டு எண் பொருந்தியிருக்கா, அதே போல் உங்களுடைய வியாபார பெயருக்கும் உங்களுக்கும் ஒரு லக்கு ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவின் இறுதியில் வரும். அதை நீங்கள் கேட்டு அதன்படி செயல்பட்டால் உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் பிப்ரவரி 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி 2022 பிறக்கும் பொழுதே செவ்வாயின் அம்சத்தோடு பிறக்குது. இதில் செவ்வாய் அப்படிங்கிறத வந்து 9ஆம் எண் அப்படின்னு சொல்லுவோம். அதோட இந்த 9ஆம் எண்ணை வந்து நீங்கள் தலையில் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 6ஆம் எண் மாதிரி தெரியும். அது அந்த அளவுக்கு வந்து இது 6ஆம் எண்ணோட ஏதோ ஒரு வகையில் வந்து தொடர்பு கொண்டது. ஸோ இது ஒரு அனுகூலம் மிகுந்த ஒரு மாதமாகவே உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். அதற்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் செய்தால் போதுமானது. ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே அதற்கான சூழ்நிலைகள் நல்லபடியாகவே உருவானாலும் அந்த இடத்துல நீங்கள் நிற்கணும். அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். நீங்களே இல்லாமல் நீங்கள் இன்னொரு இடத்துல போய் ஓரமாக முடங்கி போய் கடந்தீங்கன்னா அந்த வாய்ப்பை வேற யாராச்சும் தட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் வந்து இப்போது இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம்ங்கிறது உருவாகவே போகுது. அதுலேயும் குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸை டெவலப் பண்ணுவதற்கான உதவி தேவைப்பட்டாலோ அல்லது இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை மீட்டெடுப்பதற்கு பிஸ்னஸை வந்து பேலன்ஸ் பண்ணுவதற்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணியிடங்களில் ரொம்ப நாளாக நீங்கள் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கிடைக்கல அப்படி இல்லைனா ஒரு பொசிஷன், ஒரு இதை விட சீனியர் பொசிஷன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகும். முடிந்தவரை நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கணும். நீங்கள் இவ்வளோ நாள் உழைச்சி ஒன்றும் கிடைக்கலையே அப்படிங்கக்கூடிய ஒரு லெத்தார்ஜிக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் மிஸ் ஆகிடும். பட் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலம் மிகுந்த மாதமாகவே இருக்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக இதில் உங்களுடைய ஒருவேளை வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு ஒர்க்கிங் விமனாக நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்க, உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம்ங்கிறது அடுத்த நிலைக்கு உயர்த்தப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான தேதிகளை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த தேதிகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அது அதற்குரிய விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய காரியங்களை கண்டிப்பாக நீங்கள் நல்ல விதத்தில் சாதித்து கொள்ள முடியும். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான மணி ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அமையுது. இதே தேதியில் நீங்கள் வேறு ஏதாச்சும் புதிதாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலும் நீங்கள் துவங்கலாம், வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம், அது உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமையும். 4ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்தில் வரக்கூடிய 4ஆம் தேதி
பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். நீங்கள் ஒரு விருப்பப்பட்ட கோயிலுக்கு சென்று வருவது, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதுங்கிறது உங்களுக்கான நல்ல பலன்களை உருவாக்கி தரும். 11ஆம் தேதி அப்படிங்கிறது இரண்டாவது வாரத்தில் வரக்கூடிய உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதி. இந்த தேதியில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் செய்ய கொடுக்கும். 12ஆம் தேதி பிரயாணங்களால் உங்களுக்கு நல்ல ஏற்றம் மிகுந்த பலன்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான தேதியாக அமையுது. 9ஆம் தேதி பிரார்த்தனையால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். குறிப்பாக இந்த பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாட்களில் ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் அதிகம் வச்சுக்காம மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தாலே போதுமானது. உங்களுக்கான கிளாரிட்டி கிடைப்பதோட கரெக்டான கைடன்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த தேதிகளில், பிரார்த்தனைக்கான தேதிகளில் நீங்கள் வந்து உங்களுடைய வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது இறைவனுடைய அனுகூலங்களை பெற்று அதன் மூலமாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி 21ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகளாக அமையுது. இந்த தேதியில் நீங்கள் ஒரு விஷயத்தை துவங்கினால் செய்தால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கான நல்ல ரிசல்ட்ஸை பெற்றுத்தரும். 15ஆம் தேதி இந்த 3ஆம் வாரத்தில் வரக்கூடிய இந்த தேதியில் வந்து உங்களுக்கு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு தேதியாக அமையுது. இந்த தேதியில் நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வரவேண்டிய தொகை இருந்து அது உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா அது கிடைப்பதற்கான ஒரு ஃபாலோஅப் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். 3ஆம் வாரத்தில் வரக்கூடிய 20ஆம் தேதி உங்களுடைய விடுபட்ட பரிகாரங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதை செய்வதன் மூலமாகவும் உங்களோட லைஃபின் தரம்ங்கிறது உயரும். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான மணி ஃப்ளோ அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையுது. 22ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் உங்களுக்கான பிரார்த்தனை பலம் கூடுவதோடு இல்லாமல் உங்களுக்கான டிராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக அமையுது. இவ்வளோ நேரம் நம்ம கேட்டது பிப்ரவரி மாதத்திற்கான பொது பலன்கள், பிப்ரவரி 2022 பொது பலன்கள். இதில் உங்களுடைய பெயர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்மந்தப்படும். பிறந்த தேதி தவிர பிறந்த தேதியின் கூட்டு எண்ணு ஒரு நம்பர் வரும், பெயர் எண் அப்படிங்கிற ஒரு நம்பரும் சம்மந்தப்படும். இதையெல்லாம் அனுசரித்தே பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான பெயர் சரியாக அமைத்து கொண்டாலே வாழ்க்கையில் எல்லா காலகட்டங்கள்லையுமே ஒரு பேலன்ஸ்டான ஒரு நல்ல லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து முடியும். பட் எத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்களுடைய பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவு செய்து வாட்ஸ்அப்கே மெசேஜ் அனுப்புங்க, கமெண்ட்ஸில் போடாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேமை தான் அனுப்ப போகிறீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் அனுப்ப போகிறீங்க. நிறைய பேர் வந்து சாரி சார் மிஸ்டேக்காக நான் டைப் பண்ணி தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. அதற்கான நேரம் குறைவாக இருக்கிறதுனால அது மாதிரி தவறாக மறுபடியும் சரி செய்து அனுப்புபவர்களுக்கு என்னால் பதில் கூற முடியாத நிலையில் நான் இருக்கேன். அனுப்பும் பொழுதே உங்களுக்கான சரியான பெயரையும் பிறந்த தேதியையும் அனுப்புமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். அது மாதிரி அனுப்புபவர்களுக்கு மட்டுமே பதில் அனுப்பப்படும். ஒரு முறை அனுப்பிய பிறகு மறுபடியும் நீங்கள் சரி செய்து அனுப்பிச்சதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. ரெண்டாவது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நேம்ஸ் நீங்கள் உங்களுக்கு அதுவும் வந்து சரிபார்த்து கொள்ளணும்னா, இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இதுதான் பிஸ்னஸ் நேம், இது எனக்கு வந்து ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய, அதாவது அந்த பிஸ்னஸோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய பெயர், முழுமையான பெயர், அப்புறம் உங்கள் பிறந்த தேதி, அப்புறம் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நேம், இது எல்லா தகவல்களையும் எனக்கு அனுப்பி விடுங்க. அதை பற்றின ஒரு பொது பலன் குறிப்புகளையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் இன்னும் விரிவான பலன்களுடன் சந்திப்போம்.